ஹை எல் ஆஃப் யூ, வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் தான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சை பற்றின ஒரு பேசிக் ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, யூபிஎஸ்சியில் 24 சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நம்மளுக்கு 3 டைப்பாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில் 3 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் ஆல் இண்டியா சர்வீஸ், செகண்ட் டைப் வந்துட்டு குரூப் ஏ சர்வீஸ், தேர்டு குரூப் பி சர்வீஸ். இதுதான் யூபிஎஸ்சியில் இருக்கிற 3 டைப் ஆஃப் பிரான்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 24 எக்ஸாமையும் இந்த மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ் இந்த மூணுமே நம்மளுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு சர்வீஸ் இல்லையா, ஆல் இண்டியா சர்வீஸ். ஆனால் குரூப் ஏ குரூப் பி அவ்வளோக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ குரூப் ஏ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு குரூப் ஏ சிவில் சர்வீஸ் 16 பிரான்ச் இருக்குது. அது என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ் ஐஆர்ஏஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் ஐஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் ஐஆர்டிஎஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 பிரான்ச் ரயில்வே சம்மந்தமானது. ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபாரின் சைடு டிரான்சாக்ஷனுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்னால் நம்மளுக்கு சிபிஇசி, ஸோ கஸ்டம் சைடு நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறமும் கஸ்டம் சைடு தான் இன்கம் டேக்ஸ். ஸோ ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ் சைடு இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் சர்வீஸ், ஸோ இது வந்துட்டு ஃபேக்ட்ரி சர்வீஸ். அதுக்கப்புறம் போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் IPNTAFS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். ஸோ இதுவுமே நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ சிவில் சர்வீஸ்க்குள்ளே வருது. நெக்ஸ்ட்டு இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், அதுக்கப்புறம் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ட்ரேட் சர்வீஸ், இந்த மாதிரியான சர்வீஸ். அப்புறம் ஐஏஏஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அதுவுமே பார்த்துட்டோம் இல்லையா. இந்த 16 சர்வீஸுமே குரூப் ஏ சிவில் சர்வீஸ். அடுத்து குரூப் பி சிவில் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ். யூனியன் டெரிட்டரினா ஒன்றும் இல்லை, நம்ம டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சில முடிவுகள் மத்திய அரசை பின்பற்றி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். யூனியன் டெரிட்டரியில் டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது சில இண்டிபெண்டன்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், டேக்ஸ் கட்ட தேவையில்லை, இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் ரூல்ஸ் வந்துட்டு யூனியன் டெரிட்டரியில் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற சர்வீஸ் தான் வந்துட்டு குரூப் பி சிவில் சர்வீஸ்க்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டும் டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் சிவில் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ். அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு வந்துட்டு பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ். இதுதான் யூபிஎஸ்சியில் இருக்கிற மொத்த 24 சர்வீஸ். 3 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க, ஆல் இண்டியா சர்வீஸ், குரூப் ஏ சிவில் சர்வீஸ், குரூப் பி சிவில் சர்வீஸ், எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.